அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்தியாவின் அமீர் சகோதரர் ஆரிஃப் அவர்கள் பாகிஸ்தான் ஜமாத்துல் முஸ்லிமீனின் அதி உயர் பீட ஷூரா குழுவின் உறுப்பினர்களில் ஒருவரான சகோதரர் ஜெய்னுல் ஆபிதீன் அவர்களிடத்திலே ஹுக்மன் மர்ஃபு என்று சொல்லப்படக்கூடிய, இஜுமாவு சஹாபா என்று சொல்லப்படக்கூடிய, சஹாபாக்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் மார்க்கத்தின் மூலாதாரமாக எங்களுக்கு ஆகுமா, அதனை நாம் பின்பற்ற முடியுமா என்று கேட்ட கேள்விக்கு அவர்கள் 20/10/2015 அன்று இது பற்றி ஜமாத்துல் முஸ்லிமீனின் அது உயர் பீட ஷூரா கூடி ஜமாத்துல் முஸ்லிமீனின் உலகளாவிய அமீர் முகமது இஷ்தியாக் அவர்கள் தலைமையில் எடுக்கப்பட்ட முடிவை அவர்களுக்கு பதிலாக அளிக்கிறார்கள். அந்த உருது மொழியில் கொடுக்கப்பட்ட பதிலின் மிக முக்கியமான பகுதிகளை சுருக்கமாக உங்களுக்கு நான் தமிழிலே தருகிறேன். அந்த ஷூராவில் ஆய்வு செய்யப்பட்டு இறுதியாக எடுக்கப்பட்ட முடிவே இந்த முடிவு. இஜ்மாவு சஹாபா அல்லது ஹுக்மன் மர்ஃபு என்று சொல்லப்படக்கூடிய ஹதீசுகள் இஸ்லாத்தின் சட்ட மூலாதாரம், ஷரியத்தின் மூலாதாரமாக நாம் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தீன் என்பது, இஸ்லாத்தின் சட்ட மூலாதாரம் என்பது குர்ஆனும் சஹீஹான ஹதீஸுகள் மட்டுமேயாகும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் அறிவிப்பாளர் வரிசை சென்ற நேரடியான மர்ஃபு ஹதீஸுகள் மட்டுமே இஸ்லாத்தின் மூலாதாரமாகும். ஆனால் ஹதீஸ்களை அறிஞர்கள் ஹதீஸை ஒரு கோணத்தில் இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை நேரடியாக இறுதி வரை அவர்கள் வரை சென்ற நபியுடைய சொல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செயல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அங்கீகாரம், இது ஒரு வகை நபி வரைக்கும் சென்ற நேரடியான ஹதீஸுகள். இது ஒரு பகுதி. இரண்டாவது, அவர்கள் சஹாபாக்கள் ஏதாவது ஒரு விடயத்தை அறிவிப்பார்களேயானால் அதிலே அவர்கள் நபி வரைக்கும் அந்த வாசகத்தை இணைக்கவில்லை என்றாலும் கூட அதுவும் ஹதீஸ் என்ற ஒரு தீர்ப்பை ஹதீஸ்களை அறிஞர்கள் வழங்குகின்றார்கள். அங்கே அதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாகவோ செய்ததாகவோ அங்கீகரித்ததாகவோ நேரடியான தெளிவான எந்த வார்த்தையும் கிடையாது. அதேவேளை அதனை ஹதீஸ்களை அறிஞர்கள் ஹதீஸின் ஒரு வகையாகவே அங்கீகரிக்கிறார்கள். ஆனால் அங்கே நபி அவர்கள் உறுதியாக சொல்லாததன் காரணமாக ஒரு சந்தேகம் நிலவுகிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்கிறான், உங்கள் ரப்பிடமிருந்து உங்களுக்கு வானத்திலிருந்து இறக்கப்பட்டதை பின்பற்றுங்கள், அது தவிர வேறு எவரையும் நீங்கள் நேசர்களாக ஆக்கி அவர்களை பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுவதற்கு இணங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முஸ்தத்ரக் ஹாக்கிமில் ஹசன் தரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற, நான் உங்களிடத்தில் இரண்டை விட்டுச் செல்கிறேன், அதை பற்றி கொள்ளும் காலமெல்லாம் நீங்கள் வழிதவர மாட்டீர்கள் என்ற ஹதீஸின் அடிப்படையிலும் இந்த ஷூராவிலே ஜமாத்துல் முஸ்லிமீன் அமீர் முகமது இஷ்தியாக் அவர்களால் எடுக்கப்பட்ட முடிவு என்னவென்றால், ஜமாத்துல் முஸ்லிமீனிடத்திலே இஸ்லாத்தின் மூலாதாரமாக சட்டம் பெறப்படக்கூடிய அடிப்படையாக அல் குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை சென்ற சஹீஹான ஹதீஸ்கள் மட்டுமேயாகும்
என்ற முடிவு இந்த ஷூராவிலே எடுக்கப்படுகிறது. அது தவிர சஹாபாக்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஹுக்மன் மர்ஃபு என்று சொல்லப்படக்கூடியது, இஜ்மாவு சஹாபா என்று சொல்லப்படக்கூடியது முஸ்லிம்களாகிய இஸ்லாத்தினது மூலாதாரமோ அடிப்படையோ அல்ல என்பது இந்த ஷூராவிலே எடுக்கப்பட்ட உறுதியான முடிவு என்பது முஸ்லிம்களுக்கு அறிவிக்கப்படுகிறது.